விஜய் டிவியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மைனா நந்தினி மற்றும் அவங்களோட ஹஸ்பண்டான யோகேஸ்வரனோட என்ட்ரி இருக்க போகுது. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் விஜய் டிவியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற நம்பர் ஒன் சீரியலா இருக்கு. இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா மீனா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களுக்கு ரியல் லைஃப்ல வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணாம கொஞ்சம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற சீன்ஸ் வந்து வராத மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப கடைக்குட்டி கண்ணனுக்கு வந்து ஒரு புது பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா கதிரன் முல்லையும் அவங்களோட லைஃப்ல வந்து எப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் வந்து ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சில சீன்ஸும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கடையில பாத்தீங்கன்னா மைனா நந்தினி மற்றும் அவங்களோட ஹஸ்பண்டான யோகேஸ்வரன் இந்த சீரியல்ல வந்து இவங்களோட என்ட்ரி இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா மைனா நந்தினி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை. குழந்தை பிறந்த கையோட பாத்தீங்கன்னா இவங்க சீரியலுக்கு நடிக்க வந்துட்டாங்க. ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான அரண்மனை கிளி சீரியல்ல தான் கடைசியா நடிச்சிருந்தாங்க. பிரெக்னென்ட் ஆனதுனால அந்த சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்டான யோகேஸ்வரனும் ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான சிவா மனசுல சக்தி சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே விஜய் டிவிக்கு ஃபெமிலியரான ஒரு பேர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற இந்த பேர் வந்து இங்கேயும் வந்து ஒன்று சேர போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதிரன் முல்லையோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து வரப்போகிறாங்க. இதில் வந்து இவரோட கதாபாத்திரம் செந்தி அவங்களோட ஒய்ஃபாக வந்து நந்தினி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வர சீன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மீனாவோட கதாபாத்திரம் வந்து இப்போ வெளிக்காட்ட முடியாமல் இருக்காங்க அவங்க குழந்தை பிறந்ததுனால. ஸோ அதனால் அவங்க சம்மந்தப்பட்ட சீன்ஸ் வராது. ஆனால் அவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து கண்டிப்பாக விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த சீரியலை வந்து அவங்க நடித்ததுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட ஃபேம் வந்து கூடிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டராகவே நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் கூட இவங்க வந்து கண்டினியூஸாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக குவிட் பண்ண மாட்டாங்க. அவங்க இருக்கிற சீன்ஸ் மட்டும் விளக்கிட்டு இப்போ புதுசாக வந்து புது புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கண்ணனோட பேர் அவங்களோட ட்ராக் போகும். அண்ட் கதிர்முலையோட ட்ராக்கை வந்து அதிகமாக காமிப்பாங்க. அதே போல் மைனா நந்தினி மற்றும் யோகேஸ்வரன் அவங்களோட பேர் சம்மந்தப்பட்ட சீன்ஸும் வந்து நிறைய வரும். ஸோ கம்மிங் வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ டிஆர்பியில் எல்லாமே ஏகப்பட்ட காம்படிஷனில் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான சீன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மைனா நந்தினி வந்து கம்பேக் வந்தது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியத்து மலிக்கு. ஏன் அப்படின்னா ஒரு வாரம் கூட ஆகாத ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு எப்படி இவங்க நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட சீன்ஸ் அண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.